ஹலோ அக்கா, ஒரு 10,000 வந்தால் யார்ட்டுனா வாங்கி தரீங்களாக்கா? என்னம்மா, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காருக்கு 1 மாதமாக வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு வேணும், அரிசி பருப்பு எதுவுமே இல்லை வீட்டில். அக்கா, இன்னைக்கு கந்துக்காரங்க வருவாங்க, உங்கள் பேர் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே யாரும்மா சுமதின்றது? நான் தானே. இல்லைண்ணே, பணம் கேட்டுருந்தீங்களாம்மா நீங்கள்? ஆமாண்ணே, வாங்கண்ணே, வந்து உட்காருங்கண்ணே, வாங்கண்ணே. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. இந்தாங்கண்ணே. ₹3 வட்டிமா. ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் கவலை இல்லை, ஆனால் வட்டி காசு கையில் இருக்கிறப்ப எடுத்துட்டு வந்து மறக்காம கொடுத்துடணும், சரிங்களா? கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்கம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. இன்னம்மா, அவங்க வந்தாங்களா? வந்து காசு கொடுத்துட்டாங்களா? ஆ, வந்து கொடுத்தாங்கக்கா. 3 வட்டி தான் அக்கா. அவங்க காலனி விட்டு ஆளுங்க தான்க்கா, ஆனால் கஷ்டம்னு யார் கேட்டாலும் உதவுவாங்கக்கா. ஆ, சரி வைக்கா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். காலமே காலமே ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. 2 வட்டியே போட்டு கொடுக்க சொல்லுவோம், பாவம். நினைக்கிறீங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்க ஏறி போறோம், அதனாலதான் ஏத்தனை.